ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமணி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் டைத்தில் பிறந்த குழந்தைங்கள்லேருந்து 2 வயசு குழந்தைங்க வரைக்கும் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரியவங்களாக இருந்தால் ரொம்ப தாகமாக இருக்குது, இல்லை ஹீட்னால் எரியுது, கண் எரியுது, வயிறு வலிக்குது, ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களால் அதை சொல்ல முடியாது. அதனால தான் வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக இந்த வெயில் அதிகமாகும் போது அவங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் வந்து பார்த்துக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிறந்த குழந்தையிலேருந்து 1-6 மாதம் வரைக்கும் குழந்தைங்களை ஃபஸ்ட்டு எப்படி பார்த்துக்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். அடுத்ததாக 6 மாதத்துலேருந்து 2 வயசு குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைங்களாக இருக்கும் போது இந்த சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆனதுமே இந்த மாதிரி காட்டனில் ட்ரெஸ் விற்கிறாங்க. ட்ரெஸ் ஃபஸ்ட்டு 1 வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஏதாவது அலர்ஜி வரும். கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸே கூட நீங்கள் லூஸாக போடுங்க, டைட்டாக போடாதீங்க. டைப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மார்னிங்கில் முடிஞ்ச அளவுக்கு பேபிஸ்க்கு டைப்பர் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. நைட் டயத்தில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, மார்னிங் டயத்தில் போடவே போடாதீங்க. ஏன்னா சில பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ரேஷஸ்லாம் வந்துடும், அப்புறம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும், ஸோ அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டைப்பர் அவாய்ட் பண்ணுங்கள். பிறந்த குழந்தைங்கள்லேருந்தே வந்து நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணலாம். அதுலேயுமே இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு 1 விட்டு 1 நாள் இந்த மாதிரி நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து வறட்சியாகாமல் ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்கள் பேபிக்கு எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலே கூட வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் நல்லா குளிப்பாட்டுங்க. அப்போ தான் அவங்க வந்து நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. குழந்தைங்க தூங்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் அவங்க வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி எந்த ஆயிலுமே வச்சு மசாஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த வெயில் டயத்தில் ஒரு மாதிரி சிவப்பு கலரில் சின்ன சின்னதாக வேர்க்குற மாதிரி வந்துடும், அப்புறம் அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால் 1 விட்டு 1 நாள் இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணிவிடுங்க. குழந்தைய நீங்கள் வெளியில் எங்கன்னா கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. வீட்டில் போட தேவையில்லை, வெளியே கூட்டிகிட்டு போகும்போது வெயிலில் கூட்டிகிட்டு போகும்போது போடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்கின்னுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும், ஸ்கின்னுக்கு வேறு எந்த அலர்ஜியும் ஆகாமல் இருக்கும். 6 மாதம் ஆனதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுங்க. அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்க குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்கவே கூடாது. 1 மாதம் தாண்டின குழந்தைங்களுக்கு தண்ணி எப்படி கொடுக்கறதுன்றதை நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ எப்படி சொல்லிடுறேன், ஏலக்காய் வந்து யூஸ் பண்ணுங்கள் தண்ணியில். ஸோ ஏலக்காவில் வந்து ரொம்ப நல்ல சத்து இருக்குது. இந்த வெயில் நேரத்தில் வந்து உடம்புக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும், அதே நேரத்தில் ஜீரணமும் ஆகும். ஸோ குழந்தைக்கு குடிக்கிற தண்ணியில் 1 ஏலக்காய் போட்டு 1 லிட்டர் அளவுக்கு கொதிக்க வச்சு வச்சுருங்க. அதே மாதிரி துளசியும் 1 இலை 2 இலை கிள்ளி போட்டுக்கோ. தண்ணி கொடுக்கும் போதும் குழந்தைங்களுக்கு கொதிக்க வச்சு தான் கொடுக்கணும். இது ரெண்டும் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தண்ணி வந்து நீங்கள் டைரெக்டாக கொடுக்காதீங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து குழந்தைங்களுக்கு நோய் ஸ்டார்ட் ஆகுது. கொதிக்க வச்சு நல்லா இந்த மாதிரி ஆற வச்ச தண்ணியாக கொடுங்க. அடுத்ததாக வந்து ரொம்ப முக்கியமானது இளநீர். இந்த வெயிலுக்கு வந்து இளநீர் தண்ணீர் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, அது குழந்தைங்களுக்கும். டெய்லி நீங்கள் 1 இளநீர் குடிச்சிங்கனாலே கண்டிப்பாக இந்த வெயில்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உடல்நிலையை காப்பாற்றிக்கலாம். குழந்தைங்க சிலர் குடிப்பாங்க, சிலர் குடிக்க மாட்டாங்க. எப்படியாவது அவங்களுக்கு ஒரு சுகர் கலந்தோ இல்லை எப்படியாவது நீங்கள் இந்த தண்ணியை குடிப்பாட்டிடுங்க. அடுத்ததாக விட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸும் சரி வெஜிடபிள்ஸும் சரி நிறையவே எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வெயில்னால் வர்ற தாக்கத்தை எல்லாத்தையுமே வந்து பத்திரமா உங்கள் உடம்புக்கு வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு உதவும். நுங்கு எங்கே இருந்தாலும் இதை வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வேர்க்குரலாம் வராமல் உடம்பை வந்து பத்திரமா வச்சுக்கும். அடுத்ததாக 6 மாதம் தாண்டின குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேழ்வரகு பாலில் எடுத்து கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும், அதே நேரத்தில் உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த கஞ்சி எப்படி பண்ணுறதுன்றது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து கீரை, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குழந்தைங்களுக்கு கீரை சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு கீரை சேர்த்து கொடுங்க. இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வெயில்னால் குழந்தைங்களுக்கு கீரையை வந்து சேர்த்துக்கலாம், சளியெலாம் பிடிக்காது. சளி சேராமல் இருக்கிறதுக்காக கீரையை எப்படியெல்லாம் சமைக்கிறதுன்றது என்னோடய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். வெளியில் விற்கிற தேவையில்லாத ஜூஸ்லாம் கொடுக்கறத விட இந்த மாதிரி ஆரஞ்சு ஆப்பிள் ஃப்ளேவர்லாம் விற்குது, இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். வெயில்னால் அவங்க டயர்டாகாமல் நல்லா தெம்பாக இருக்கிறதுக்கு உதவும். அடுத்து வந்து
தயிர் வந்து முடிஞ்சளவுக்கு அதிகமாக குழந்தைங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களை ரெண்டு வேளை குளிப்பாட்டுங்க, அது ரொம்பவே நல்லது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது குளிப்பாட்டுங்க. வேர்வையினால் வர எந்த ஒரு அலர்ஜியுமே ஆகாமல் ரொம்பவே நல்லா இருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.